தெரியுமா? நல்லா பாத்துக்க, இதுக்கு பேர் தான் ஏடிஎம் மிஷின். ஒரே பட்டன் மயமா இருக்க. ஏடிஎம் மிஷினுக்கும் ஓட்டு போடுற மிஷினுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். ஏடிஎம் மிஷின்ல பட்டனை அமுக்கிட்டா பணத்தை எடுத்துக்கலாம். ஓட்டு போடுற மிஷின்ல பணத்தை வாங்கிட்டு பொத்தான அமுக்கணும். நிறைய அமுக்கிருப்ப போல. எத்தனை நிலைக்கு ஓட்டு போட்டு இழுக்கி இழுக்கி உள்ளே போய் வரும் வரும் பறக்காத பறக்கவட்டி. இப்போ உனக்கு ஒரு நம்பர் இருக்கு. என்ன நம்பர்? 4648. இத வெளிய யார்ட்டும் சொல்ல கூடாது. சரி சரியா? நமக்கு 4648 46 16 26 மூணாறு ஊட்டி தேக்கடி நமக்கு மொத்தமா புடிங்கிட்டு போயிடும். என்ன அட என்ன மாமணி, அதை கேன்சல் பண்ண. வெறும் 4648 அதை மட்டும் நமக்கு 46 இப்படி விளக்கமா சொல்ல முடியாது. என்ன போட்டு குழப்பிய 4648 ஓகே நமக்கு பச்சைப்பட்டா. உன் பேர் வந்துருச்சு பாரு. ஆமா ரங்கசாமி. இப்போ உனக்கு எவ்வளவு பைசா வேணும்? 25,000 பாரு. 2530 என்னன்னு பாரு. இப்ப நீ பணம் எடுத்துல, அது உடனே உன் செல்லுக்கு மெசேஜ் வந்துரும். உடனே வந்துருமா? ஆமா. அட பாவிகளா, எவ்வளவு வேகமா இருக்காங்க. இந்த ஊர்க்காரன் கேட்டீங்கன்னா நமக்கு ஒத்து வர மாட்டேங்குது. நம்ம ஊருக்காரன் காசுல கராரா இருக்கான். 5,000 கொடுத்து முதல்ல அவனை லாக் பண்ணணும். ஏன் சமையல பிரிச்சு மேஞ்சிருவேன். எப்படி? சரிம்மா. அப்பா என்னப்பா? நீங்க முதல்ல ஏடிஎம் போயிட்டு 1,000 எடுத்துட்டு வா. அட்வான்ஸ் கொடுக்கணும். இந்தா போறேன். மாமா எடுக்க தெரியுமா இல்ல நானும் கூட வரட்டுமா? ஏன் கூட வந்து நம்பர் நோட் பண்ணலாம்னு பாக்கியா? நீ தானே சொன்ன அந்த பின் நம்பரை யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு. 46 48 நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். ஒப்பே வளர்ப்பு சரியில்லப்பா. கண்ணாடியை போட்டு காவாயில் விழுந்துடாத. இந்த ஏஜ்லையும் பாடி என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது? சொல்லுங்க. எங்க இருக்க? இன்னும் ஊர் கிளம்பலையா? அப்பா இன்னைக்கு கிளம்புறாரு. நான் நாளை கிளம்புறேன். நாங்களாம் கல்யாணத்துக்கு வர தேவையில்லையா? கல்யாணத்துக்கு வர தேவையில்லை, ரிசப்ஷனுக்கு வந்தா போதும். ஏன் இல்லைங்க? நீங்க பாக்குறதுக்கு மூக்கு மூலியமா லட்சணமா இருக்கீங்க. எங்க குடும்பத்துல எல்லாருக்கும் உங்களை பிடிச்சு போயிடும். அப்புறம் தங்கச்சி கல்யாணம் தான் முடிஞ்சு போச்சு, அடுத்தது அண்ணன் கல்யாணம் தான் சொல்லி ஊருக்காரங்களும் உங்க கல்யாணம் படிக்க சொல்லி வரப்படுத்துவாங்க. அதான் இல்ல மாப்பிள, கல்யாணத்துக்கு வந்த எல்லாரும் சோறு எங்க போறேன்னு தான் பாப்பேன். அவ்வளவு நல்லவனா இருந்தா இந்த மாமனுக்கு கல்யாணம் பண்ணி அழகு பார்த்திருக்க வேணாமா? எத்தனை நாளைக்கு தான் சாமான கல்யாணம் சேர்த்துறது? இவ்வளவு நாளாச்சு. கிராஸ் டாக்கிங். சரி பேஷண்ட் வந்திருக்காங்க, நான் அப்புறம் பேசுறேன். கால் பெருசா இருக்கு, சூரிய எவ்வளவு பெருசா இருக்கும். இல்ல மாப்பிள, கால் கலவரதான். அம்மா உன்னை விட்டா சுமார்ட்டா இருக்குல்ல. அதான் எங்கம்மா ஜிமிக்கி கமல். ஊ எங்கம்மா ஜிமிக்கி கமல். எங்க பையன் சுட்டுட்டு போனா, எங்க பையன் சரக்கு பாட்டல, எங்க அத்தா குடிச்சு தீத்தா லல்லா லா லல்லா லா 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 லா. ஆம்பளை ஆம்பளை ஆம்பளை. அம்மா என்ன மாமா பண்ணிட்டு இருக்க? இல்ல மாப்பிள, ஏதாவது பண்ற காத்த பாடிக்கு பவர் ஏத்திக்கிட்டு இருக்கேன். சரி எங்க இவர் ஆளே காணும்? எது ஏடிஎம் போன பாடி இன்னும் வரலையா? நான் அப்பவே சொன்னேன் நானும் கூட வரேன் கேடுச்சா? கண்ணாடியை போட்டு காவல் வளர்ந்துருக்கும். கார்பரேஷன் கார் அழைத்து போட்டு போயிருப்பான். போன வேற விட்டுட்டு போயிட்டாரு. அப்பா போன் போனை மறந்து வரேன். இந்த பணம் எடுத்தாச்சா? இது இது காடு ஒப்பன மாட்டேங்குது நினைக்கிறேன். கெட்டு போச்சு. கெட்டு போச்சா? ஆமா. இது என்ன வாழைப்பழமா கெட்டு போறதுக்கு? நீ சரியா யூஸ் பண்ணிக்க மாட்டே. வா காசு எடுத்துட்டு கிளம்ப. காசு வர மாட்டேங்குது. போட்டேன் முதல்ல, இதே தான் போட்டேன், இப்படி தான் போட்டேன். அடுத்தது என்ன செய்யணும்? பின் நம்பரை போடணும். போடு. 46 48. ரங்கசாமின்றது யாரு? நான் தான். ம். அடுத்தது என்ன பண்ணும்? அமௌண்ட்டு எவ்வளவு? 5,000 போடு. 5, 50, 500 5,000. இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ். இதான் இதான் முதல்லயே வந்து. காடை கொடு. இதுதான் காடு தான் வரும். காடில் ஏதோ தகராது. காடை மாற்ற காடில் தான் ஏதோ தப்பு. பைசா பேங்க் போயிட்டோம். ஆ போகலாம். என்ன சார்?
சொல்லுங்க சார். இவர் எங்க அப்பா, இவர் அக்கௌண்ட்லேருந்து 10 லட்சம் ரூபாய் பணம் காணாம போயிடுச்சு. என்னையா சொல்லுத? பணத்தை காணுமா? காணுமா? நீங்க பணத்தை ட்ரா பண்ணிட்டு வெளியில போகும்போது யாராவது திருடிட்டாங்களா? இல்ல சார், அவர் அக்கௌண்ட்லேருந்தே காணாம போயிடுச்சு. அக்கௌண்ட்லேருந்து எப்படி சார் காணாம போகும்? அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்க. 8747-2-98472. வெயிட் பண்ணுங்க, ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணிடலாம். நீங்க தான் சார் செலவு பண்ணிருக்கீங்க, டிரான்சாக்ஷன் பாருங்க. ஸ்டேட்மெண்ட்ல இருக்க டிரான்சாக்ஷன் எதுவுமே நாங்க பண்ணல சார். உங்க அக்கௌண்ட்ல இருந்து பணம் போயிருக்கு சார், நீங்க தான் யூஸ் பண்ணிருக்கணும் சார். இல்ல சார், இவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் எப்படின்னே தெரியல சார். சார், எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன், நீங்க பண்ணலனா எப்படி சார்? இந்த ஆன்லைன் இன்டர்நெட் எல்லாம் சத்தியமா இவருக்கு தெரியாது சார். சார், நீங்க யார்கிட்டயாவது யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுயா. 4648 அது மட்டும்தான் எனக்கு தெரியும். அவருக்கு அவ்வளவுதான் சார் தெரியும் சார். இங்க எல்லாமே டபுள் டோர் சிஸ்டம், உங்க அக்கௌண்ட்டை உங்களை தவிர வேற யாராலையும் ஆப்ரேட் பண்ண முடியாது சார். சார், சத்தியமா இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை சார். சரி, நீங்க ஒன்னு பண்ணுங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டு எஃப்ஐஆர் காப்பி எடுத்துருவாங்க. எங்க சைட்ல இருந்து நாங்க என்ன பண்ண முடியுமோ அதை பண்றோம் சார். என்னையா, நம்ம பணத்தை எடுக்கவே இல்லை, இப்ப பணத்தை காணலைங்க, அநியாயமா இருக்கு. என்ன நடக்குது? எனக்கு அங்கே ஒரு கடை இருந்தது, இப்போ காணோம். என்னாச்சு? ஒரு மாசமா அந்த கடை அங்கே தான் சார் இருந்துச்சு, இப்போ தான் ரெண்டு நாளாக காணோம். உள்ள அந்த ஆள் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னார். அப்பா பேசாமல் இருப்பா, நீ 29C பஸ் பிடிச்சி வீட்டு போ, நான் பார்த்துக்கிறேன். இல்லை, நான் கதிரை சொல்லியா, எனக்கு சின்ன ஹெல்ப் வேணும். சொல்லியா, என்ன விஷயம்? என் அக்கௌண்ட்லேருந்து பணம் காணாம போயிடுச்சு. என்னது, அக்கௌண்ட்லேருந்து பணம் காணுமா? ஆமாம், நான் ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறேன், அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் பணம்லாம் போயிருக்கு. சொல்லு சொல்லு, நோட் பண்ணுறேன். அக்கௌண்ட் நம்பர் சொல்லு. 00123-012-481-2121. ஓகே. கதிரே, அக்கௌண்ட் பிரேசிலில் இருக்கியா? பிரேசில்? ஆமாம், ஏதோ கம்ப்யூட்டர் டீலர் கம்பெனி பேர். சரி, அந்த கம்பெனியோட காண்டாக்ட் டீடைல்ஸ் கொடுக்குறேன். சரி, இரு, மெசேஜ் பண்ணுறேன். சரி. அதாவது ஒரு ப்ரௌசிங் சென்டர் ஓபன் பண்றதுக்கும் கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கும் நீங்க லோன் வாங்குனதா சொல்றீங்க, கரெக்டா? ஆமா சார். ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? நீங்க கம்ப்யூட்டர் வாங்கிட்டீங்கன்னு சொல்லுது சார். இல்லை சார், இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற எல்லா அக்கௌண்ட்டும் பிரேசிலில் இருக்கு சார். ஃபோன் பண்ணி பேசினா வேற ஏதோ மொழியில் பேசுறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் உங்ககிட்ட வந்தேன் சார். சரிப்பா, கம்ப்யூட்டர் ஆர்டர் பண்ணது, பணம் காணாம போனது எல்லாம் பிரேசில் அக்கௌண்ட் தான். ஆனால் டெலிவரி அட்ரஸ்னு ஒன்று இருக்கே, அதை எதை கொடுத்த? அம்பத்தூர் சார். அம்பத்தூர் கடை உண்மையிலேயே உன் பேர்ல தான் இருக்கா? இல்லை சார். அப்போ இந்த கேஸ்ல முதல் ஃப்ராடே நீ தான். கவர்மெண்ட் டாக்குமெண்ட்டை ஃபோர்ஸ் பண்ணியிருக்கேன், அது மூலமாக கவர்மெண்ட்டை ஏமாத்திருக்கேன், ஒரு ப்ரைவேட் பேங்கை ஏமாத்திருக்கேன், இப்போ போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். மொத்தம் 4 கேஸையும் சேர்த்து உன்னை உள்ள தள்ளலாம், 1.5 வருஷம் உள்ள வைக்கலாம், சரியா? பின்ன என்னமா, எவனோ ஒரு ஏஜென்ட் பணம் தரான்னு சொல்லி நீங்கள் ஆட்டிக்கிட்டு போய் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருவீங்களா? அதான் தூக்கிட்டான். இந்த பார், நீ அவ கூட வந்த ஒரே ஒரு காரணத்தினால தான் உட்கார வச்சு பேசிக்கிறேன். அதே நான் ஸ்டேஷன்ல இருக்கும்போது வந்திருந்தா செவுட்ல அடிச்சு ஃப்ராடு பையன் சொல்லி உள்ள தூக்கி போட்டிருப்பேன். டெய்லி இந்த மாதிரி 1000 கேஸ் வரும், அவங்க எல்லாம் சாதாரண ஆளுங்க. நீ ஒரு மிலிட்டரி காரன் தானே, உனக்கு அறிவு இல்லை? இந்த பாருமா, அஃபிஷியலாக ஒன்றும் பண்ண முடியாது. அண்ணா அஃபிஷியலாக வேணா நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ம், கிளம்புங்க. ஏய், இந்த பாரு, மாசம் மாசம் மறக்காம டியூ கட்டிட்டு கட்டல, பேங்க்காரன் உன் கடை வாசலுக்கு வருவான், கடை ஒன்று இல்லைன்னு தெரிஞ்சிடும், நீயும் உள்ளே போயிடுவேன். ஜாக்கிரதை.